என் அன்பு உள்ளங்களுக்கு ஸ்தோத்திரத்துடன் கூடிய வணக்கங்கள். இது உங்கள் க்ளோரி மெட் தமிழ் சேனல். நான் உங்கள் இஸ்ரவேலின் குமாரன். இன்றைக்கு நாம் காணப்போகும் இந்த வீடியோ பதிவின் தொகுப்பு, யார் இந்த ஏனோக்கு? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட முதல் மனிதன் தான் இந்த ஏனோக்கு. பரிசுத்த வேதத்தில் அதிகமாக கூறப்படாத ஏனோக்கு எப்படிப்பட்டவர் என்பதும் அவருடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது என்றும் கிறிஸ்தவர்களாகிய அனைவரும் அறிய வேண்டிய ஒரு காரியமாக உள்ளது. இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் அனைவரும் எதிர்பார்த்திருக்கும் ஒரு காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே. ஏனோக்கு போல வாழ்ந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பது மறுக்கப்படாத ஒரு உண்மையாக உள்ளது. பரிசுத்த வேதத்தில் 5 இடங்களில் மட்டுமே ஏனோக்கை பற்றி நம்மால் காண முடியும். பரிசுத்த வேதத்தில் 5 இடங்களில் ஏனோக்கை பற்றி கூறியிருந்தாலும் அவரின் வாழ்க்கை முறையில் சில மறைபொருளை பரிசுத்த வேதாகமும் கூறுகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் ஏனோக்கை பற்றி கூறியுள்ள 5 வசனங்கள். இந்த வசனங்களில் ஏனோக்கை பற்றி குணாதிசயங்கள் மறைபொருளாக வைக்கப்பட்டுள்ளன. ஏனோக்கு எப்படிப்பட்டவர், அவரின் குணாதிசயம் என்ன? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன். எபிரேயர் 11:5 வசனம், விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இந்த வசனங்களில் ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவனாக வாழ்ந்தான் என்று கூறப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் முதலாவது தேவனிடத்தில் சாட்சி பெற வேண்டும். பரிசுத்த வேதத்தில் அநேக மனிதர்கள் தேவனிடம் சாட்சி பெற்று வாழ்ந்திருப்பதை நாம் காண முடியும். நாம் தேவனிடம் எந்த மாதிரியான சாட்சிகளை பெற்றிருக்கிறோம் என்பதை முதலாவது அறிந்து கொண்டு பிறகு நமது விசுவாசத்தை ஓட்டத்தை ஓட வேண்டும். இரண்டாவதாக, ஏனோக்கு குடும்ப வாழ்க்கையிலும் சிறந்து விளங்கினார். ஆதியாகமம் 5:22 வசனம், ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். இந்த வசனங்களில் ஏனோக்கு ஆண்டவருடன் சஞ்சரித்துக் கொண்டே குடும்ப வாழ்க்கையிலும் சிறந்தவராக விளங்கியிருக்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது. இன்று அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் குடும்ப வாழ்க்கையை காரணம் காட்டிக்கொண்டு ஆண்டவருடன் உள்ள உறவை முறித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்தாருடன் சேர்ந்து ஆண்டவருடன் சஞ்சரித்தால் மட்டுமே ஆண்டவரின் வருகை உங்களுக்கு இன்பமானதாக அமையும் என்பதை புரிந்தவர்களாய் தேவனை நாட வேண்டும். மூன்றாவதாக, தேவனோடு ஒருமனமாய் வாழ்ந்தவர் ஏனோக்கு. ஆதியாகமம் 5:22 வசனத்தில் கூறியுள்ளபடி, ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். இந்த வசனங்களில் ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தவர் என்று கூறப்பட்டுள்ளது. ஆங்கில வேதத்தில் and Enoch walked with God after he begat Methuselah 300 years. இந்த வசனங்களில் ஏனோக் walked with God என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது ஏனோக்கு தேவனோடு நடந்தார் என்று கூறப்பட்டுள்ளது. இரண்டு பேர் ஒருமித்து நடக்க வேண்டுமெனில் அவர்களின் மனம் ஒருமனப்பட்டிருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. ஆமோஸ் 3:3 வசனத்தில், இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவராகிய தேவன் ஏனோக்குடன் ஒருமனப்பட்டிருந்தார் என்பது புரிகிறது. நாமும் தேவனுடன் ஒருமனப்பட்டு வாழ வேண்டும். ஏனோக்கு என்பவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்துள்ளார். வேதத்தில் அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் தீர்க்கதரிசியாக காட்டப்படாத ஒருவர் ஏனோக்கு. இவர் மறைபொருளாய் அந்த காலகட்டத்தில் ஒரு தீர்க்க தரிசனத்தின் பெயரின் மூலம் கூறியுள்ளார். ஏனோக்கின் மகன் மெத்துசேலா மூலம் அன்றைய காலத்தில் ஒரு தீர்க்க தரிசனத்தை மறைபொருளாக கூறியுள்ளார். மெத் என்பதற்கு மரணம் என்பதும், சேலா என்பதற்கு அது தாமதமின்றி வரும் என்று அர்த்தம். மெத்துசேலா என்பதற்கு இவன் மரித்ததும் அது தாமதமின்றி வரும் என்று அர்த்தம். இந்த மறைபொருளில் அது என்று ஏனோக்கு எதை கூறுகிறார்? அது என்பதற்கு பெருவெள்ளம் என்று மறைபொருள் உள்ளது. மெத்துசேலா 969 வருடம் வாழ்ந்தான். மெத்துசேலா மரித்ததும் பெருவெள்ளம் வந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமாகில் ஏனோக்கின் குணாதிசயங்களை பின்பற்றி நடப்போம். அவரின் குணாதிசயங்கள் ஒரு சேர தொகுத்தால் அன்பு என்பது புலப்படும். நம்மில் நாம் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூர்ந்தால் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாக மாற முடியும். ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக மாறுவோம். ஆண்டவரின் வருகையில் உலக மக்கள் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே நம்முடைய எண்ணமாக மாறட்டும். அமேன்.